பைரவர் அப்படின்னு சொன்னாலே நமக்கு ஏதோ ஒரு தெம்பான ஒரு வார்த்தையை சொன்ன மாதிரி மனசுக்கு ஒரு தைரியத்தை ஏற்படுத்தக்கூடியது. நாமமே அவ்வளவு தைரியத்தை கொடுத்ததுன்னா அவர் வழிபாடு எவ்வளவு தைரியத்தை கொடுக்கும். அந்த கால பைரவரினுடைய வழிபாட்டை பத்தி தான் இன்னைக்கு நாம தெரிஞ்சுட்டு போறோம். பொதுவாக இந்த கால பைரவரினுடைய வழிபாடு அப்படிங்கிறது எல்லா இடங்களிலும் தெரிந்திருக்கக்கூடிய ஒரு வழிபாடாக இருந்தாலும் முறையாக அவரை வழிபடுவதனால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும், எப்படி வழிபாடு பண்ணலாம், சுலபம் முறையில அவருடைய அருளை பெறுவது எப்படி அப்படிங்கறத இந்த பதிவுல நாம பார்க்கலாம். இவருடைய அவதாரம் அப்படின்னு நாம பார்த்தோம்னா அந்தகாசுரன் அப்படிங்கிற ஒரு அசுரனை வதம் செய்வதற்காக சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணில் இருந்து அவதரித்தவர் கால பைரவர். இவரை மகா கால பைரவர் அப்படின்னு சொல்லலாம். சிவபெருமானுடைய மகன் முறையில் விளங்கக்கூடியவர். 8 பைரவ திருக்கோலங்களை எடுத்தவர். அதில் இருந்து 64 பைரவ ரூபங்களாக பிரிந்தவர். இந்த 8 பைரவரையும் நாம அஷ்ட பைரவர்கள் அப்படின்னு அழைக்கிறோம். அது என்னென்ன பைரவர்கள் அப்படின்னு பார்ப்போம். அஷிதாங்க பைரவர், குரோத பைரவர், உன்மத்த பைரவர், ருரு பைரவர். இவரை குரு பைரவர் என்று சிலர் சொல்லுவர். குரு அல்ல, ருரு பைரவர். கால பைரவர், சண்ட பைரவர், பீக்ஷண பைரவர், சம்ஹார பைரவர். இப்படி 8 பைரவர்கள் நமக்கு உண்டு. இந்த 8 பைரவர்களும் காசியினுடைய 8 திக்கில் காவல் புரிந்து கொண்டிருக்கக்கூடிய காரணத்தினால்தான் காசி அப்படிங்கிற திருத்தலம் பைரவருக்கே உரிய க்ஷேத்திரம், பைரவ க்ஷேத்திரம் அப்படின்னு காசியை சொல்லலாம். அவ்வளவு அற்புதமாக காசிக்கு காவலாக விளங்கக்கூடிய, காசியின் நாயகனாக விளங்கக்கூடியவரே இந்த பைரவர் தான். இவரை கால பைரவர் அப்படிங்கிற அந்த திருநாமத்தோடு பல ஆலயங்கள்ல நம்மளால பார்க்க முடியும். குறிப்பாக எல்லா சிவன் கோவிலிலேயும் இந்த கால பைரவரை நம்மளால காண முடியும். ஒரு காலத்துல ஆலயத்தினுடைய காவலாகவே இருந்தவர் கால பைரவர் தான். இன்றைக்கும் பல கோவில்கள் அந்த வழக்கம் உண்டு. ஆலயத்தை பூட்டி சாவிய அவருடைய காலடியில வச்சுட்டு போயிருவாங்க. அப்பெல்லாம் இப்ப வச்சிட்டு எடுத்துட்டு போயிருவாங்க. இப்ப வச்சுட்டு போயிருவாங்கன்னா அங்க இருக்கான்னு போய் தேடக்கூடாது இல்லையா. வச்சிட்டு சாஸ்திரத்துக்கு திரும்ப அதை எடுத்துட்டு போற வழக்கம் உண்டு. இன்றைக்கும் ஆலயத்தினுடைய சாவியை முறையாக கால பைரவரிடத்தில் தான் ஒப்படைக்க வேண்டும் அப்படிங்கிற வழிபாடு உண்டு. எல்லா சிவன் கோவிலிலும் இடம்பெற்றவர் இந்த கால பைரவர். இந்த கால பைரவரை நாம எதற்காக எல்லாங்க வழிபடலாம் அப்படின்னா ஒரு பெரிய பட்டியலே இடலாம் கால பைரவரினுடைய வழிபாட்டு சிறப்புகளை பத்தி. என்னென்ன அப்படிங்கறத நான் கொஞ்சம் சொல்றேன். யார் யாருக்கு என்னென்ன பிரச்சனைகளுக்கு எப்படி வழிபடணும் அப்படிங்கறத பின்னாடி பார்ப்போம். முதல்ல அவருடைய வழிபாட்டு பலன்களை பார்க்கலாம். இழந்த செல்வம் எதுவானாலும் அவற்றை திரும்ப பெற, வராத கடன் பணம் வசூலாக, தர வேண்டிய கடனை அடைப்பதற்கு உண்டான செல்வம் சேர, நோய், நோயினால் ஏற்படக்கூடிய வலி, வலியினால் வரும் பிரச்சனைகள் தீர, எந்த விதமான சனியின் தொல்லைகளாக இருந்தாலும், 7.5 சனி, கண்ட சனி, அஷ்டமத்து சனி என எந்த சனியின் தொந்தரவாக இருந்தாலும் அந்த சனியின் தொந்தரவுகள் நீங்க, இழந்த தொழில் வளத்தை திரும்ப பெறவும், புதிய தொழில்களில் உயர்வை உண்டாக்கவும், அரசியலில் வெற்றி வாய்ப்பை பெறவும், பணம் சார்ந்த எல்லா வகையான பிரச்சனைகளில் இருந்தும் வெளிப்படவும், கர்ம வினைகளை நீக்கவும், நீண்ட நாள்களாக இழுபறியில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய வழக்குகளில் வெற்றி பெறவும், நீண்ட நாள் பிரச்சனைகளில் இருந்து நம்மை வெளிப்படுத்தவும், பில்லி, சூனியம், ஏவல், செய்வினை இது போன்ற பிரச்சனைகளில் இருந்து வெளிவரவும் நமக்கு அருள் செய்யக்கூடிய தெய்வமாக விளங்குபவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கால பைரவர் அப்படின்னே சொல்லலாம். என்னம்மா ஒரு பெரிய பட்டியலே சொல்லியிருக்கீங்களே அப்படின்னா இது வாழ்க்கையின் எல்லா தேவைகளுக்குமான ஒரு வழிபாடு அப்படின்னு ஒரே வரியில சொல்லிட்டு போயிடலாம். ஆனா நிறைய பேர் கேட்பீங்களே, இவரை காசு வரலன்னா கும்பிடலாமா, கடன் இருக்குன்னா கும்பிடலாமா, எங்க மேல அவங்க பழி போட்டு கேஸ் போட்டாங்க அதுக்காக நாங்க கும்பிடலாமா, தப்பே செய்யலைங்க ஆனா நாங்க வந்து நிரபராதியா இருந்து தண்டனை அனுபவிக்கிறோம் அதுக்காக கும்பிடலாமா அப்படின்னா அனைத்துக்குமான வழிபாடு பைரவர் கிட்ட இருக்கு அப்படிங்கறதுக்காகத்தான் இவ்வளவுத்தையும் நான் சொல்லி இருக்கிறேன். பைரவரின் வாகனம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும், நாய்.
அந்த நாயை வந்து நாம எல்லாருமே வந்து வீட்டுக்கும் காவலா வச்சுட்டு நாம சொல்றோம், இது பைரவர், பைரவனுடைய வாகனம், இந்த ரூபத்துல நமக்கு வந்து காவலாக வரும் அப்படின்னு. இன்னமும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா தெய்வீகமான திருமலைகளுக்கு நாம பிரயாணம் மேற்கொள்ளுகின்ற போது கூடவே வழித்துணையாக ஒரு நாய் நம்முடனே வரும். இது பல பேருக்கு அனுபவமோ இல்லையோ, வெள்ளியங்கிரி போறவங்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய அனுபவமாகவே இருக்கும். இது பல இடங்கள்ல பார்க்க முடியும். புண்ணியமான திருத்தலங்கள்ல நாம போகின்ற போது அடியன் பலமுறை இதை அனுபவிச்சிருக்கிறேன். அந்த இடத்துக்கும் நாய்க்கும் சம்பந்தமே கூட இருக்காது, ஆனா ஒரு நாய் கூடவே வரும். வெள்ளியங்கிரி போய் வந்த பல பேர்கிட்ட கேட்டு பாருங்க, அந்த நாய் எங்கிருந்து வரும்னு தெரியாது. மலை ஏறும் போதும் கூட வரும், இறங்கும் போதும் கூடயே வரும். ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல ஒரு இடத்துக்கு தகுந்த அந்த இறங்குற இடம் வந்த உடனே பாத்தீங்கன்னா அந்த நாய் காணாம போயிடும். இன்றைக்கும் பல பேருக்கு அனுபவமாக அந்த பைரவரின் தரிசனம் கிடைத்துக் கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது மெய்சிலிர்ப்பை ஏற்படுத்தும் ஆச்சரியம். அப்படி காவலுக்குரிய தெய்வமாக விளங்கக்கூடிய அவர் இன்னொரு நலனையும் நமக்கு தருவார். குழந்தையே இல்லை, இல்ல சரியான ஆரோக்கியமான குழந்தை பிறக்கல, இறந்து இறந்து குழந்தை பிறக்குது, குழந்தைங்க தங்க மாட்டேங்குது இந்த வீட்டு அப்படிங்கிற மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு நாய் வளர்க்கணும். அந்த நாயை நாய் மாதிரி சில பேர் வளர்ப்பாங்க. அது என்னங்க நாயை நாய் மாதிரி வளர்க்கறது அப்படின்னா, அதை வந்து வெளியே கட்டி போட்டு அது சாப்பாட்டு பாத்திரத்தை பார்த்தாலே சகிக்காது அந்த மாதிரி, இல்லைன்னா அதுக்கு ஒழுங்கா அதை பராமரிக்காம அதுக்கு வந்து உடம்பெல்லாம் புண்ணு வந்து அதை குளிப்பாட்டாம இப்படி வளர்க்கறதுக்கு வெளியிலே விட்டுறலாம். நாயின்னு ஒண்ணு வளர்த்தா அதை ரொம்ப ஆரோக்கியமா, அதை நல்ல சுத்தமா, அதை பேணி பாதுகாத்து அதுக்குண்டான மரியாதையை கொடுத்து அதை நாம வளர்க்கணும். ஆனா பல பேர் வீட்டுல புள்ள மாதிரி வளர்ப்பாங்க தெரியுமா, பெட்ல பக்கத்திலேயே போட்டு வச்சிருப்பாங்க. அது வீட்டுல எல்லா இடத்துக்கும் அது போகலாம், எல்லாத்துக்கும் உரிமை உண்டு, பக்கத்துல உட்காந்து சாப்பிடும். இன்னும் சொல்ல போனா சாப்பாடு ஊட்டுறவங்க கூட நிறைய பேர் இருக்கிறாங்க குழந்தை மாதிரி. அந்த மாதிரி குழந்தையாக பாவித்து அந்த நாயை ஒரு வீட்டில் வளர்த்தார்களே ஆனால் கட்டாயமாக அந்த வீட்டில் மழலை செல்வம் அப்படிங்கிறது கிடைக்கும். இது பல பேருக்கும் அனுபவ ரீதியான உண்மை. ஏன்னா அந்த நாய் பைரவரினுடைய வாகனம், பிரார்த்தனை பண்ணுமா இந்த வீட்டுல என்ன இப்படி குழந்தை மாதிரி பாக்குறாங்களே, இவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்தா அந்த குழந்தை சாப்பிட்ட எச்சி சாப்பாட்ட நான் சாப்பிடணும் பைரவரே அப்படின்னு அது பைரவர்கிட்டையும் கடவுள்கிட்டையும் வேண்டுமா, அப்படி ஒரு நல்ல குணம் அந்த நாய்க்கு இருக்கு. அதனாலதான் அதை வந்து வாகனமாக கொண்டிருக்கிறார் கால பைரவர். நீங்க கோவில்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அவர் திகம்பர ரூபமாகத்தான் இருப்பார், ஆடை என்பது இருக்காது. திகம்பர ரூபத்தை உடையவர், திகம்பரர்னா ஆடை இல்லாதவர் அப்படின்னு அர்த்தம். திகம்பர ரூபராய் இருக்கக்கூடிய இந்த கால பைரவரை வழிபடுவதற்கு உரிய காலங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா தேய்பிறை அஷ்டமி மிக 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 விசேஷமான நாள். தேய்பிறை அஷ்டமி செவ்வாய்க்கிழமையில வந்ததுன்னா அது ரொம்ப ரொம்ப விசேஷமான நாள். வாரத்தினுடைய மற்ற நாட்கள்னு பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை ரொம்ப விசேஷமானது இவரை வழிபாடு பண்றதுக்கு. நட்சத்திரங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா பரணி நட்சத்திரத்துல இவரை நாம வழிபாடு பண்றது மிக சிறப்பானது. திதி அப்படின்னு பாத்தீங்கன்னா தேய்பிறை சஷ்டியில இவரை வழிபடுறதும், பௌர்ணமி அமாவாசை நாட்கள்ல வழிபடுறதும் ரொம்ப சிறப்பானது. இப்ப இவ்வளவு நாட்கள் நான் இவரை வழிபாடு பண்றதுக்கு சொல்லியிருக்கேன். இதுக்கப்புறம் சில பேர் கேட்பாங்க, புதன்கிழமையில கும்பிடலாமா, வியாழக்கிழமையில கும்பிடலாமா? அன்றாடம் கும்பிடலாம், தப்பு கிடையாது. ஆனா விசேஷமான நாட்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த நாட்கள்ல அதி விசேஷமான நாட்கள் அப்படின்னா தேய்பிறை அஷ்டமி அன்று இவர் வழிபாடு மிகச்சிறந்த வழிபாடு. நேரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உச்சி பொழுது ரொம்ப சிறப்பானது, அதே மாதிரி நடு நிசி அப்படிங்கறதும் ரொம்ப ரொம்ப சிறப்பானது. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா ராகு காலம் அப்படிங்கறது ரொம்ப விசேஷமானது. அதிலும் குறிப்பா ஞாயிற்றுக்கிழமை அன்று வரக்கூடிய ராகு காலம் இந்த பைரவருக்கு ரொம்ப விசேஷமான நேரமாக விளங்கக்கூடியது. அர்ச்சிக்கின்ற மலர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா தாமரை, வில்வம், தும்பை, சிவப்பு நிற மலர்கள் எதுவாக இருந்தாலும் இவருடைய அர்ச்சனைக்கு நாம பயன்படுத்திக்கலாம். மல்லிகை, நந்தியாவட்டை அப்படிங்கிற ரெண்டு மலர்களை மட்டும் நாம தவிர்த்துட்டு மற்ற மலர்கள் எல்லாமே இவருக்கு வந்து நாம அர்ச்சனை பண்ணலாம். சிவப்பா இருக்கிற அரளி, செவ்வரளின்னு சொல்றோம் இல்லையா, அந்த பூ வந்து இவருடைய வழிபாட்டுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமான பலனை பெற்று தரக்கூடியது. இவர் சந்தன அபிஷேகத்தை ரொம்ப விருப்பமாக ஏற்கக்கூடியவர். பொதுவா நீங்க கால பைரவருக்கு பாத்தீங்க அப்படின்னா சந்தன காப்பு பண்ணுவாங்க பல்ல ஆலயங்கள்ல. ஏன்னா இவருக்கு இந்த வாசனை திரவியங்கள் மேல அதி தீவிரமான பிரியம் உண்டு. அதனாலதான்
புணுகு, ஜவ்வாது, சந்தனம், பச்சை கற்பூரம், அரகஜா, இந்த மாதிரி நிறைய வாசன திரவியங்கள் இருக்கு இல்லையா? அந்த வாசன திரவியங்களால இவருக்கு நாம் அபிஷேகம் பண்ணா இவர் ரொம்ப மன மகிழ்ச்சி அடைவார். புணுகு, ஜவ்வாது, சந்தனம், பச்சை கற்பூரம், கோரோசனை, இது எல்லாமே வந்து வீட்டுல நாம வழிபாடு பண்றோம், அபிஷேகம் பண்ண முடியல, அப்ப என்னங்க பண்றது அப்படின்னு சொன்னா, இது எல்லாமே வந்து வழிபாட்டின் போது என்ன நம்ம கிட்ட இருக்கோ அதை வந்து நாம அந்த வழிபாட்டுல வச்சுக்கலாம். இவருக்கு நெய்வேத்தியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, காரமான புளி சாதம், மிளகு போட்டு செய்யக்கூடிய வடையினால கட்டிய மாலை இவருக்கு ரொம்ப பிரியமா நாம அணிவிக்கலாம். அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா, வெல்லம் கலந்த சர்க்கரை பொங்கல், அதுக்கப்புறம் இவருக்கு தேன், இது எல்லாமே வந்து இவருடைய வழிபாட்டுல நெய்வேத்தியமாக வந்து நாம படைக்கலாம். இவரை வழிபடக்கூடிய முறை என்ன? இப்போ எங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, இந்த பிரச்சனையில இருந்து நாங்க வெளியே வரணும் அப்படின்னா எப்படி வழிபடுறது? இப்போ அது பண பிரச்சனையா இருக்கலாம், இல்ல ஒருத்தட்ட கடன் வாங்கியிருக்கோம் அந்த கடனை அடைக்க முடியலங்கிற பிரச்சனையா இருக்கலாம், இல்ல 10 வருஷமா இந்த இடத்துக்கு கோர்ட்டு கேஸ்னு அலையிறோங்க ஒரு முடிவே கிடைக்க மாட்டேங்குது, இல்ல எங்க மேல பழி வந்துருச்சு, இல்ல பிரச்சனை ஏதோ ஒண்ணு, இந்த பிரச்சனையில இருந்து வெளியே வரணும் அப்படின்னா தேபிரை அஷ்டமி அப்படிங்கிற நாள்ல அவருக்கு விரதம் இருந்து நாம வழிபாடு பண்ணலாம். அதாவது தீரக்கூடிய தேயக்கூடிய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் தேய்பிரை அஷ்டமி முதல் இவரை நாம வழிபட ஆரம்பிக்கணும். அதனாலதான் நான் இப்ப இவ்வளவு விஷயங்கள் உங்களுக்கு உதாரணமா சொல்லி இருக்கிறேன். காலையில எழுந்து நீராடி நம்ம வீட்டுல பைரவர் படம் இருந்தால், கால பைரவர் படம் இருக்குது அப்படின்னாலும் சரி, இல்ல அப்படின்னாலும் சரி, நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய திருவுருவ படத்துக்கு நாம சந்தன குங்குமம் எல்லாம் வச்சுட்டு, நம்ம கிட்ட என்ன மலர்கள் கிடைக்குதோ, நான் சொன்ன இந்த ரெண்டு மலர்கள் தவிர்த்துட்டு மத்த மலர்களை கால பைரவருக்கு நாம சூட்டலாம். மலர்கள் வச்சுட்டு உபவாசமாக விரதம் இருந்து வழிபடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க காலையில இருந்து மாலை வரைக்கும் ஏதாவது கொஞ்சம் பழங்கள் அந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம், ஆனா இரவு கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது. இந்த தேய்பிரை அஷ்டமி விரதம் இருக்கிறவங்க இரவு உணவை தவிர்த்து விட வேண்டும் அப்படிங்கிற நியதி இருக்கு. ஏன்னா வழிபாடே நாம இரவுல தானே செய்ய போறோம். அதனால இப்போ தேய்பிரை அஷ்டமி வருது, அன்னைக்கு வந்து நீங்க ராகு காலத்துல கும்பிட்டாலும் 6 மணிக்கு மேல கும்பிட்டாலும் நல்லதுதான். 6 மணிக்கு மேல விளக்கேத்தி நம்ம வீட்டுல நம்ம இப்ப சொன்ன நெய்வேத்திய பொருட்கள்ல என்ன செய்ய முடியுதோ அதை செஞ்சு வச்சு, பைரவருடைய அஷ்டோத்திரங்கள் இருக்கு, பைரவருடைய நாமங்கள் இருக்கு, இது எல்லாத்தையுமே வந்து நாம படிக்கணும். நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல அவருடைய காயத்ரி மந்திரம் கொடுக்குறேன், அதுல உங்களுக்கு எது சொல்ல வருதோ அந்த மந்திரங்களை சொல்லி படிங்க. இப்ப எத்தனை முறை சொல்லணும் அப்படின்னா, பொதுவா மந்திர ஜபம் அப்படிங்கிறது 108 முறை அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமானது. அதனால 108 முறை நாம வந்து அதை ஜெபித்து வழிபாடு பண்ணலாம். இதுக்கப்புறமா பைரவருக்கு வந்து 9-11 தீபங்கள் ஏற்றி நாம வழிபாடு பண்ணலாம். சிலருக்கு வந்து மிளக ஒரு துணியில மூட்டையா கட்டி, அதிலும் குறிப்பா சிவப்பு துணியில ஒரு மூட்டையா கட்டி அதை ஏத்தி வழிபடுற வழிபாடும் உண்டு. பூசணிக்காயில வந்து விளக்கேத்தி வழிபடக்கூடிய வழிபாடும் உண்டு. இதை சில கோவில்கள்ல ஏத்துக்குவாங்க, சில கோவில்கள்ல ஏத்துக்க மாட்டாங்க. அதனால ஆலயத்துல அதற்கு உரிய அவங்க கோவில்ல எப்படி கும்பிட சொல்றாங்களோ அதற்குரிய வழிபாட்டு முறையை வந்து நாம செஞ்சுக்கலாம். பொதுவா விளக்கேத்தி கும்பிட்டோம்னாலே போதும், நமக்கு பிரச்சனைகள் நீங்கும். அதனால நெய் தீபம் நாம ஏற்றி அவரை வந்து நாம வழிபாடு பண்ணலாம். அடுத்த நாள் காலையில நம்முடைய விரதத்தை நாம வந்து துறக்கலாம். இது வந்து விரதம் இருந்து அவரை வழிபட வேண்டிய முறை. சரிங்க, நாங்க விரதம் இல்லைங்க, ஆனா தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கு நாங்க பிரச்சனைகள் தேயணும்னு நினைக்கிறோம், சாதாரணமா சாயந்தர நேரத்துல நாங்க வழிபாடு பண்ணலாமா அப்படின்னு தாராளமா பண்ணலாம். நமக்கு தெரிந்த பைரவரினுடைய வழிபாட்டு முறைய அஷ்டோத்திரத்தை நாம சொல்லி அவர்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு வழிபாடு பண்ணலாம். இப்ப சில பேர் கேட்கலாம், எங்களுக்கு வந்து காசு வரணும்னு வேண்டிக்கிறோங்க, எங்களுக்கு வந்து வாழ்க்கையில பிரச்சனைகள்ல இருந்து வெளியே வந்துட்டோம், இனிமே வரவுதான் எங்களுக்கு தேவை இருக்குது, செல்வம் வரணும், வீட்டுக்கு நல்ல வருமானம் வரணும், பிள்ளைங்களுக்கு கல்யாணம் வரணும், இந்த மாதிரி நல்ல விஷயத்துக்காக நாங்க வேண்டிக்க போறோம் அப்படின்னா, வளர்ப்பிரை அஷ்டமியிலிருந்து நீங்க இந்த விரதத்தை துவங்கலாம். தேய்பிரை வளர்ப்பிரை எப்படி பாக்குறதுங்கிறது கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பௌர்ணமிக்கு பிறகு வரக்கூடியது தேய்பிரை, அமாவாசைக்கு பிறகு வரக்கூடியது வளர்ப்பிரை. அதனால அதுல வர அஷ்டமியை கணக்கு பண்ணிக்கிட்டு அந்த அன்னைக்கு உங்கள் வாழ்க்கைக்கு தேவை விரதத்தை இருங்க. இவ்வளவு தெளிவா சொன்னதுக்கு அப்புறமும் சில பேர் வந்து எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு, நான் தேய்பிரையில ஆரம்பிக்கவா வளர்ப்பிரையில ஆரம்பிக்கவான்னு கேப்பீங்க. எப்பவுமே ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, நம்ம பிரச்சனைகள் என்னங்கிறது நமக்கு மட்டும்தான் தெளிவா தெரியும். அதனால நாம மெதுவா பொறுமையா உட்கார்ந்து யோசிச்சு என்னைக்கு விரதம் ஆரம்பிக்கலாம், அதுல உடல்நிலை நல்லா இருக்கா, நல்லா இல்லாம போகுதா அப்படின்னா அடுத்த அஷ்டமியில இருந்து நாம ஆரம்பிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கலாம். இது வந்து நாம தான் முடிவு பண்ணணும். இப்ப அடுத்த ஒரு கேள்வி நிறைய பேருக்கு வரும், எத்தனை வாரம் இவரை கும்பிட்டணும்,
இவரை ஒரு 9 நாள் கும்பிட்டா போதுமா, 11 நாள் கும்பிட்டா போதுமா, இல்ல ஒரு 11 மாதம் கும்பிடணுமா இவரை அப்படின்னு கேட்பீங்க. எப்பவுமே நான் சொல்றது உண்டு, மருத்துவர்கிட்ட போறோம், உடம்பு சரியில்லை, ஒரு 3 நாளைக்கு மாத்திரை கொடுக்கறாரு, நல்லானா பாருங்க இல்லாட்டி திரும்ப வாங்கங்கிறாருல்ல. நாமளும் என்ன பண்றோம், நல்லானா விட்டுடுறோம், நல்லா ஆகலன்னா திரும்ப டாக்டர்கிட்ட போறோம் தானே, சார் சார் நீங்க சொன்னீங்க நல்லா ஆகல சார் திரும்ப வந்துட்டோம் அப்படின்னு. அதே மாதிரிதான் வழிபாடு. நம்முடைய உடல் சரியாகிற வரைக்கும் எப்படி மருந்து எடுத்துக்கிட்டோமோ அதுபோல் பிரச்சனைகள் தீரும் வரை வழிபாடுங்கிறது அவசியமானது. பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கு நாம அது முடிகிற வரை உறுதியா விடாம இறைவனை இருக்க பிடிச்சு நீ கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற வைராகியம் இருந்தால்தான் அந்த பிரச்சனைகள்ல இருந்து வெளியே வர்றதுக்கான வாய்ப்பை இறைவன் நமக்கு தருவார். அதனால நம்முடைய பிரச்சனைகள் தீரும் வரை கால பைரவரை நம்ம விடாது வழிபாடு பண்ணலாம். இப்ப அடுத்து இன்னொரு கேள்வியும் இருக்கும், சொர்ண ஆகர்ஷண பைரவர் அப்படின்னு சொல்றாங்களே, அவரை வணங்கினா காசு வரும், அதனால அவரை வழிபாடு பண்றது நல்லது அப்படின்னு சொல்றாங்களே, அவரை வழிபாடு பண்ணலாமா அப்படின்னா 64 பைரவ ரூபங்கள் உண்டு, அதுல ஒண்ணு இந்த பைரவர். அதனால கால பைரவருக்குள்ள எல்லா பைரவர்களும் அடக்கம், அவரையும் வழிபடலாம். இந்த 64 ரூபங்கள்ல என்னென்ன பைரவர் இருக்கிறாரோ அந்த பைரவரையும் நாம வழிபாடு பண்ணலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. அதனால பைரவர்னா வந்து ஏதோ பயந்துகிட்டு அப்பா அவர் ரொம்ப ஆக்ரோஷமானவர், அவர் அழிக்கிறதுக்காக வந்தவர் அப்படிலாம் நினைச்சிட்டு இல்லாம, நம் வாழ்க்கையின் வேண்டும் என்கின்ற நலன்களை நமக்கு தரக்கூடியவர் இந்த மகா கால பைரவர். இந்த கால பைரவரை வழிபாடு பண்ணி வாழ்க்கையில எல்லா நலன்களையும் பெற்று